Hey guys, so welcome back to TA Gaming. நான் உங்க தமிழ் இன்னைக்கு என்ன வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கிரிக்கெட் 19ல எப்படி வேர்ல்ட் கப் ஜெர்சிஸ் எல்லா டீமுக்கும் டவுன்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது சூப்பர் 12 இருக்குல்ல அந்த டீமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஏஜ் இருக்கும், மேக்ஸ் ஏஜ்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 month வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஜெண்டர்ல மேல் வச்சு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா CURRYBET கரி பேட்டா அப்படிங்கிறது தான் வந்து யூசர் நேமு. ஸோ இந்த யூசர் நேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் கண்டிப்பாக வருங்க, பக்கவாக இருக்கும். இதை யூசர் நேமே நான் எதுக்கும் உங்களுக்கு டைப் பண்ணியே கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 pack இருக்கும். உங்களுக்கு ஜேர்சிஸ் மட்டும்தான் கிடைக்கும், டீம் அப்டேட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்க, டீம் அப்டேட் பண்ண கிடையாது. ஏன்னு தெரில, பட் எல்லா ஜேர்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டு, அதுக்கப்புறம் நியூசிலாண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேறு டீம், நெதர்லாண்டு, பங்களாதேஷ், அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீலங்கா ஹோம் அவே, அது ஒரு பேக்காக கொடுத்துருக்காங்க. 4 pack இருக்கும். நீங்கள் நாளையுமே டவுன்லோட் பண்ணிங்கன்னா பக்காவாக போதுங்க. இதில் இருக்க ஜெர்சிஸை எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன், அதுபடி போட்டுக்குங்க. மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பேக்கை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் அதை. இப்போ டவுன்லோட் பண்ணுறேன்னா ஓகே, இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கரெக்டாக பண்ணுங்கள். வீடியோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், சொதப்பிடாதீங்க. அந்தந்த ஜெர்சி அந்தந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், யூனிஃபார்ம்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சா? நான் அப்படியே பேக் வரேன். வந்துட்டு இப்போ பாருங்கள் டவுன்லோட் பண்ணுறேன் யூனிஃபார்ம்ஸில். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நேமை மாற்றிக்கணும். ஸோ என்ன நேம் வேணும் அப்படிங்கிறத மாற்றிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சாரி, வீடியோ எடுக்கும்போது நைட் எடுத்து நான் மார்னிங் இப்போ தான் பார்க்குறேன், அதனால தான். ஓகே, எல்லா டீமும் இப்போ 2 packs டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். வெளியே வந்துடுறேன். இந்தியா ஸ்டேடியம்ஸும் வேணுன்னா அதே மாதிரி இதே பேர் போட்டு பாருங்கள், வருவான்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்தியா ஜெர்சியும் அந்த பேக்கில் இருக்குது. நான் 4 packs வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஜெர்சிஸும் இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ஜெர்சியும் இருக்குது. வேர்ல்டு கப் லோகோ போடாத ஜெர்சிஸும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஜெர்சிஸ் இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆப்கானிஸ்தான் இருக்குது, அயர்லாண்ட் இருக்குது, நெதர்லாண்ட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஒய் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நேமை மாற்றிக்கலான்னு கேட்கும். இங்கே AFG அப்படின்னு போட்டுக்கோங்க, இங்கே IREன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா டீமுக்கும் என்ன பேரோ அந்த ஒரு ஷார்ட் நேமை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த டீமுக்குள்ளே, அதாவது இன்டர்நேஷ்னல்னு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இப்போ நான் பாருங்கள் NEDன்னு வச்சுட்டேன். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு SA அப்படின்னு வச்சிங்கன்னா போதும், ஆஃப்ரிக்கான்னு போட்டுக்குங்க. ஸோ ஏதோ ஒன்று போட்டுக்குங்க கரெக்டாக. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெர்சிஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஜெர்சி ஃபேஸ் வராது. அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேர் கொடுக்குறது. ஜிம்பாபே கொடுத்துட்டுனா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டர்நேஷ்னல் டீமுக்கு போகிறோம் பாருங்கள். அதேமாரி இதுக்கும் மாற்றிக்கோங்க. இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் மாற்ற தேவையில்லை. இது அப்படியே கஷ்டப்பட்டு பேர் போட்டு மாற்றிட்டேன். இது ஹோம் ஜெர்சி மட்டும் ஆட் பண்ணல, இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் ஜெர்சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஹோம் ஜெர்சிஸும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ அப்படியே கஸ்டமில் இருந்து இன்டர்நேஷ்னல் போய்க்கணுங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் வந்துட்டிங்களா, இதில் வந்து இப்போ நான் டீம் ஆட் பண்ண போகிறேன். ஸ்ரீலங்காவுக்கு ஹோம் டீம் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து பாருங்கள் அந்த 2 jerseys இருக்குது, ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுட்டேன் போல். ஓகே, அதை விட்டுருங்க இப்போதைக்கு. அடுத்த டீம் வேறு எந்த டீம் போகலாம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு நினைக்கிறேன். எஸ் இட்ஸ் அயர்லாண்ட். இப்போ வந்து காப்பி ஃப்ரம் யூனிஃபார்ம் ஃப்ரம் அதர்னு இருக்கா, அந்த பேக்கை அப்படியே கொண்டு போங்க, அது கடைசியில் இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம அயர்லாண்டுன்னு கொடுத்துருக்கோமா, ரெண்டாவதாக இருக்கா. ஸோ ரெண்டாவதாக இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். மறுபடியும் யூனிஃபார்ம்ஸ் போனீங்கன்னா வேர்ல்டு கப் ஜெர்சி ரெடி. ஸோ இதுதான் ஒரே ஒரு விஷயம், ஜெர்சிஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. டீமை நீங்களே பார்த்து அந்த பிளேயரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் பண்ண முடியும். இல்லாத பிளேயர்ஸை, இருக்க பிளேயர்ஸை அப்படியே விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜெர்சிஸும் இருக்கா. ஸோ இதில் ஆஃப்ரிக்கா எல்லாமே இருக்கா. ஸோ அந்த ஜெர்சியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் 19 லேக் ஆகுதா, அதாவது சின்ன லேப்டாப் வச்சுருக்கவங்களுக்கு லேக் ஆகுதுன்னா மேபி ஒரு சொல்யூஷன் இருக்குது, கிரியேட்டருக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு ஹிந்தியில் ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்மகிட்ட கேளுங்கள். எல்லா ஜெர்சிஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஓகே காய்ஸ், ஸோ இன்னொரு அசாமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் TA Gaming. பாய் காய்ஸ், பாய். இன்றைக்கி லைவ் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க.